அலுமினியம் தான். ஆனால் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட் மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க, ஒரு 5 இயர்ஸ் யூஸ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு மாற்றணும் அப்படின்னா இந்த ஷீட்டை மட்டும் மாற்றி கொடுத்துருவோம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷம் கேரண்டி தரும். இது வந்து இது எல்லாமே அவைலபிள் தான். இதுலேருந்து இத்தனை கலர்ஸ் வரும் உங்களுக்கு உட் மாதிரியே தெரியும். இது வந்து ப்ரொஃபைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் தான். நீ ஊற்றி கூட வச்சிடலாம். இது வந்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு தண்ணி பட்டாலும் ஒன்றுமே ஆகாது. 6 கலர்ஸ் கிட்ட இருக்கும். ஓல்டு கிச்சனாக கொடுத்தாலும் சரி, நியூ கிச்சனாக கொடுத்தாலும் சரி, எந்த கிச்சனாக இருந்தாலும் எங்களால் பண்ண முடியும். வணக்கம் தோழமாக இல்லை, இன்றைக்கி நம்ம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக வந்து மார்க்கெட்டில் வந்து இன்டீரியர்ஸ் பண்ணுறாங்கன்னா மாடுலர் கிச்சனாக இருக்கட்டும், வாட்ரூப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பிளைவுட் இல்லைனா வந்து பிவிசியில் தான் போவாங்க. இப்போ மார்க்கெட்டில் வந்து புதுசாக அலுமினியத்தில் மாடுலர் கிச்சனாக இருக்கட்டும் இன்டீரியர்ஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். ஸோ இப்போ நம்ம பார்க்குற இடமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியத்தில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. பிளைவுட்டில் பண்ணுறதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், ஸோ எவ்வளோ பட்ஜெட் ஆகும், என்னென்ன கலர்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது, என்னென்ன மெட்டீரியல் பண்ணுறாங்க, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக அவங்கள்டே வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து புதுசாக வீடு கட்டிட்டுருக்கீங்க, உங்களுக்கு வந்து மாடுலர் கிச்சன் போடணும், இல்லைனா வந்து வாட்ரூப்ஸ் பண்ணணும், இன்டீரியர்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும், இல்லைன்னா பழைய வீட்டுக்கு வந்து புதுசாக வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் அவங்க எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கங்கண்ணா. வணக்கம். உங்க பேர் நீங்க ஆக்சுவலா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் பேர் வந்து ஜான். இப்போ வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் மாடுலர் கிச்சன் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். அதிகமா வந்து மாடுலர் கிச்சன்ஸ், கப்போர்டு இந்த மாதிரி வந்து சம்மந்தப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியத்திலே வந்துட்டு இன்டீரியர் சம்மந்தப்பட்டது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அலுமினியத்திலே பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாடுலர் கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் தான், உட்டே கிடையாது. இது ஃபுல் அலுமினியம் தான், உட்டே இல்லாம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அலுமினியம் இதுல பண்றதுதான். கமர்ஷியல் உட் போடுறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பட்டதுன்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி வரது இருக்கும். வாட்டர் ப்ரூஃப் 100% வாட்டர் ப்ரூஃப்லாம் இருக்காது. இப்போ நல்லா பட்ஜெட்டில் போகிறவங்க வாட்டர் ப்ரூஃப் போடுவாங்க, ஆனால் அந்த அளவுக்கு ஹெவி பட்ஜெட் வந்து சில பேரால் கொடுக்க முடியாது. இப்போ சில பெரிய பட்ஜெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5 லேக்ஸ் 6 லேக்ஸ் இல்லைனா 4 லேக்ஸுக்குலாம் போகும். பெரிய பெரிய வுட்லாம் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் வந்து பண்ணுறது வுட்டு. இப்போ அந்த ஒரு குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அலுமினியத்தில் வந்து கொடுக்க முடியும். அலுமினியத்தில் வந்து இந்த மெட்டீரியல் கொடுக்க முடியும், நார்மல் பட்ஜெட்டில் கொடுக்க முடியும். நார்மல் பட்ஜெட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் வுட்டு வந்து கமர்ஷியல் வுட்டு போடுற பட்ஜெட் வந்துட்டு ப்ரீமியம் வுட்டோட குவாலிட்டி வந்து எங்களால் கொடுக்க முடியும். ஒரு 50,000 மினிமம் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 கண்டிப்பாக வந்துடும். அது கம்மியாக வந்துட்டு எதுவுமே அது கம்மியாக போகிறதா பிவிசி அந்த மாதிரி தான் போகிற மாதிரி. நிறைய பேர் வந்து டவுட் கேட்பாங்க ஸ்கொயர் ஃபீட்டுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம். ஆமாம், இது வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் 600 ஸ்டார்ட் பண்ண முடியும். 600 ஸ்டார்ட் பண்ணால் மோஸ்ட்லி வந்து நாங்கள் ஸ்கொயர் ஃபீட்டாக வந்து எங்கேயுமே அவங்களோட கிச்சன் ஃபோட்டோஸ் எங்களுக்கு ஜஸ்ட்டாக அந்த வீடியோஸ் இல்லை ஃபோட்டோஸ் இந்த டைலோட சேர்த்து அவங்க ஃபோட்டோஸ் அனுப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு டோட்டல் பட்ஜெட்டை நாங்கள் கொடுத்துருவோம். வந்து மார்க்கெட்ல வந்து பிவிசி இருக்கு, பிளைவுட் இருக்கு, ஸோ அதுலேருந்து இது ஏன் போடணும் நீங்கள் சொல்கிறீங்க? அதுலேருந்து ஏன் போடணும் அப்படின்றது நிறைய பேருக்கு வுட்டில் வந்து போட்டவங்க அனுபவம் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு அவங்களுக்கு என்ன ஆயிருக்கும் சில பேருக்கு, நான் சொல்றது எல்லாருக்குமே கிடையாது, நல்ல கம்பெனி வுட்டு போறவங்களுக்கு கிடையாது, நல்ல கமர்ஷியல் வுட்ல வந்து சில பேர் ஏமாந்து ஒரு விஷயத்துல போட்டிருப்பாங்க. பட்ஜெட் கம்மியா இருக்கு, பட்ஜெட் கம்மியா இருக்குன்றவங்க போட்டிருப்பாங்க, இல்ல பட்ஜெட் கம்மியா இருக்கு, லோ பட்ஜெட்ல வந்து பண்ணி தராங்க, கார்பெண்டர்ஸ் பண்ணி தராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்ட அவங்க வந்து ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஒரு 5 இயர்ஸ்ல வந்துட்டு அவங்க வேலை காட்டியிருக்கும் நிறைய இடத்துல வந்துட்டு ஒன்னு தண்ணி பட்டா அந்த உதிரி போயிட்டு இருக்கும், கரப்பாம்பூச்சி தொல்லை அதிகமாக வந்துட்டு இருக்கும், அந்த ஃபங்கஸ் வந்துட்டு இருக்கும். உங்களுக்கு அந்த சிங்க்கு கீழெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இல்லாதனால, வாட்டர் ப்ரூஃபே இருந்தாலும் உங்களுக்கு வந்து 100% வாட்டர் ப்ரூஃபே இருந்தாலும் தண்ணியில் முக்கி வச்சாலும் முடிஞ்சாது கதை. ஓகே, வுட்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் முக்கி வச்சு நீங்கள் எடுத்தாலும் அதோட லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். ஓகேங்க. இப்போ இதே வந்து நான் எங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் தண்ணியில் முக்கி வச்சு 1 இயர் கழிச்சு நீங்கள் அதை திருப்பி என்கிட்ட கொடுத்தா கூட பக்கெட்டில் முக்கி வச்சு நான் கொடுப்பேன், கொடுத்துட்டு 1 இயர் இதை எடுத்து அப்படியே நான் மாட்டி கொடுப்பேன். 1 இயர் கழிச்சு 1 இயர் கழிச்சு நான் எடுத்து மாட்டி கொடுத்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். அதனால 100% வாட்டர் ப்ரூஃப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் கொடுக்க முடியும். அலுமினியம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க முடியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இது இங்கே இந்த வீட்டில் வந்து இதுதான் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், இந்த வீட்டில் வந்து இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரே வந்து அவங்க வரைஞ்சி கொடுத்துட்டாங்க, எனக்கு இந்த டிசைன்ஸ் வேணும் அப்படி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2-3 கலர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம், அவர் விரும்பின கலர். இந்த இன்ஸ்டாலேஷன் வந்து எப்படி இருக்கும்? இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை சார், சிம்பிள். இப்போ நீங்கள் வந்து எனக்கு ஆர்டர் கொடுக்குறீங்க, எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிச்சன் இருக்குது அப்படின்ற ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, வீட்டுக்கு வந்து மெஷர்மெண்ட் மட்டும்
எடுத்துன்னு போயிடும். எடுத்துன்னு போயிட்டு வித்தின் எங்களுக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10 டேஸ் கேட்போம். 10 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட் ஒரு டே எடுத்துட்டாலும் அதுக்கப்புறம் இந்த மெட்டீரியல் வந்து நாங்கள் செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேக்டரி வச்சு தான் நாங்கள் எல்லாமே செய்வோம். எல்லாமே ஃபேக்டரி ஃபினிஷ் தான், எல்லாமே எங்கள் ஃபேக்டரியில் வந்துட்டு ரெடி பண்ணுவோம். ஃபேக்டரியில் வந்து ஒரு 4 to 5 டேஸ் கிச்சனோட சைஸை பொறுத்து, சின்ன கிச்சன் இருந்தால் 2 டேஸில் முடிச்சிடும். அந்த 4 டேஸ் வந்துட்டு எங்களுக்கு அங்கே ஒர்க் ஓடும். அதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 டேஸ், 2 டேஸ் இல்லைனா 1 டே வருவோம். அது எல்லாமே ஃபுல்லாக ரெடிமேடாக கொண்டு வந்துடும். ஃபுல்லாக ரெடிமேடாக கொண்டு வந்து இங்கே ஃபிட்டிங் மட்டும் தான் நடக்கும். ஃபிட்டிங் மட்டும் ஆமாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் மட்டும் தான், உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. ஒன்றும் ஒரு அக்வா மாட்டுற மாதிரி நாங்கள் வந்து மாட்டிட்டு போயிடும். இப்போ வந்து வாட்டர் தண்ணிக்கு வேண்டிய அக்வா மாட்டுறீங்க, எல்லாமே வந்து ஃபிட்டிங்காக வந்து ரெடி பண்ணும். அதனால் வந்து யாருக்குமே எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, இங்கே வந்துட்டு நாங்கள் கட் பண்ணுறது இது மாதிரி உடைக்கிறது இந்த மாதிரி ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸுமே யாருக்குமே இருக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஒரு 100%க்காக நம்ம இது மாதிரி தைரியமாக இது கொடுக்க முடியும். இப்போ வுட்டாக இருந்தேன்னா அவங்க வந்து என்ன தான் இருந்தாலும் இங்கே வந்து இறக்குற வேலை அந்த மாதிரி, இப்போ கார்பெண்டர் நார்மல் கார்பெண்டர்ஸ் கம்பெனியாக பண்ணால் அவங்களும் இதே தான் பண்ணுவாங்க. கம்பெனி லெவலில் போகிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஃபேக்டரி ரெடி பண்ணி எதுவும் மாற்றவங்களும் இருப்பாங்க. இங்கே வந்து எந்த ஒர்க்குமே எங்களுக்கு இருக்காது. ஓகே, இங்கே வந்து நாங்கள் வந்து இது ஃபிட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி ஒரே ஒரு ஒர்க்கு மட்டும் தான் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருப்போம். இப்போ இந்த ட்ரா செக்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைஸு சிலது வந்து கரெக்டாக இருக்காது, போர்ஷனில் இருக்காது, அந்த கட்டின விதம் வந்து லைட்டாக சேஞ்சஸ் இருக்கலாம். ட்ரா செக்ஷன் மட்டும் நாங்கள் இங்கே வந்து இந்த ஒரு போர்ஷன் மட்டும் கட் பண்ணி இங்கே செய்கிற மாதிரி இருக்கும். அதனால பெரிய டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு வராது. ஓகே, அந்த ஒரு இஷ்யூலாம் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சாஃப்ட் கிளாஸ் தான் பண்ணியிருப்போம். சாஃப்ட் கிளாஸ் தான் எல்லாமே சாஃப்ட் கிளாஸ் தான். எப்கோ பிராண்டு உங்களுக்கு வந்து இப்போ போட்டிருக்கிறது வந்து எப்கோ பிராண்டு. ஓகே, இது காஸ்ட் என்ன சொல்கிறது ஒரு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட குவாலிட்டி வந்து ஏறிட்டே போகும். போட்டாலும் என்ன கலர் விரும்புறோம் அந்த வுட் அந்த ஃபுல்லாவே மாத்த வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா, எந்த இடத்துல டேமேஜ் இருக்கோ அந்த டேமேஜ் பொருளை மட்டும் நாங்க எடுத்துட்டு இந்த ஃபிரேம்ஸ் அப்படியே இருந்தாலும் இந்த இப்போ இந்த ஃபிரேம்ல வந்து இங்க தான் உங்களுக்கு டேமேஜ் ஆகுதுன்னு வெச்சுக்கோங்களேன், இந்த பீஸை மட்டும் நாங்க மாத்தி கொடுத்துறோம். ஓகே, அந்த அதுக்காக அந்த போஷனே மாத்த வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த பீஸ்க்கு என்ன மிஞ்சி போனா ஒரு சின்ன அமௌண்ட் வந்தானே சர்வீஸ் சார்ஜ் ஆகுதுன்னா அந்த சர்வீஸ் சார்ஜ் கூட பண்ணி கொடுத்துறோம் ஃபுல்லாவே. ஓகே, பிசிக்கல் டேமேஜ்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்க்ராட்சிங்கோ அது எந்த இதுல பண்ணாலும் நடக்கும். இப்போ நார்மலா நீங்க வந்து ஒரு BMW கார் வாங்கினாலும் ஏதாவது கத்தி கித்தி வச்சு நீங்க வந்து பர்பஸா டேமேஜ் பண்ணா பர்பஸ் பண்ணா அது ஆயிரும். அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டேமேஜ் எதுவுமே பண்ணாம நீங்க கிச்சனா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து பக்காவா இருக்கும் இந்த விஷயத்துல வந்துட்டு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அக்கலிக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்கு. அக்கலிக்ல வந்து நீங்க என்ன கலர்ஸ் கேட்டாலும் கிடைக்கும். கிளாஸ் சொன்னா பாத்தீங்களா அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எந்த கலர் இப்போ ஒண்ணு இல்ல பெயிண்ட் அடிக்கிற சார்ட் நீங்க பாத்துருக்கீங்க ஏசியன் பெயிண்ட் அவங்க கொடுத்துருக்க அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000 கலர் இருக்கும். அந்த 5000 அந்த கலர்ல எந்த கலர் நீங்க வந்து பாயிண்ட் பண்றீங்களோ அந்த கலரை வந்துட்டு லேக்கர் கிளாஸ்ல எங்களால பண்ண முடியும். அதுக்கப்புறம் PVC லேமினேஷன் சொல்லிட்டு இருக்கு. இது வந்து வாட்டர் இப்ப ஒரு கிளைண்ட் வந்தாங்க அவங்களுக்காக தண்ணி ஊத்தி காட்டணும். இது வந்துட்டு தண்ணி பட்ட ஏதாவது ஆமான்னு கேட்டாங்க அதனால தண்ணி ஊத்தி காட்டணும். இது வந்து PVC லேமினேஷன் ஷீட். இது வந்துட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட கலர்ஸ் இருக்கும். ஸோ இது எல்லாமே அவைலபிள். ஆமாம், இது எல்லாமே அவைலபிள் தான். இதுலேருந்து இத்தனை கலர்ஸ் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு உட்டன் இதில் இன்னொரு பேட்டர்ன் கூட வச்சுருக்கோம். கொஞ்சம் கலர்ஸ் ஒரு 40-50 கலர்ஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்கும் இந்த PVC லேமினேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா. ஓகே, அதே மாதிரி ACP இது வந்து ACP ஷீட். இது ACP ஷீட். ஆமாம், இதை இப்போ போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ACP. ஓகே, இது ACP ஷீட்டு, இது வந்து அக்கலிக் ஷீட்டு. ஓகே, ACP-லையும் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட ஒரு குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 கலர்ஸ் வந்துட்டு பிளெயின் கலர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கும். ஓகே, அக்காலிக்கில் உங்களுக்கு நிறையவே இருக்கும். அக்காலிக்கும் லேக்கர் கிளாஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது என்ன மாதிரி வெரைட்டி வேணாலும் பண்ணி கொடுப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா 100% வாட்டர் ப்ரூஃபுங்க. இது வந்து நான் வந்து இப்போ ஒன்றும் இல்லை டேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி கூட வச்சிருவேன். இது வந்துட்டு
தண்ணி ஊற்றி வச்சிருவேன். இதில் வந்து என்னன்னா உங்களுக்கு எந்த ஒரு தண்ணி பட்டாலும் ஒன்றுமே ஆகாது. பட் ஆனால் இன்னும் ஒன்று, நீங்கள் வந்து கெமிக்கல் கெமிக்கல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட்டோ, அது மெட்டல் பேஸ்ன்றதுனால ஆசிட் அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு டச் பண்ணாமல் இருந்துருக்கணும், அவ்வளோதான். டச் பண்ணால் ஒன்றும் ஆகாது, உங்களுக்கு ஜஸ்ட் அந்த இடத்துல மட்டும் கலர் ஃபேட் ஆகும், அவ்வளோதான். இப்போ அந்த கலர் ஃபேட் ஆயிடுச்சு, எங்கள் தெரியாதனமாக இங்கே பட்டுருச்சு கலர், இந்த இடம் மட்டும் போயிடுச்சு எங்களை ஆசிட்டு, எங்களை ஃபோன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு பீஸை மட்டும் எடுத்துட்டு இந்த பீஸை கூட மாற்றி கூட கொடுத்துருவோம். அந்த பீஸை அப்படியே நிறைய சேஞ்ச் பண்ணி, ஆமாம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஒரு பீஸை வந்துட்டு எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பீஸை கூட நாங்கள் சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். அக்கலிக்குது, அக்கலிக் மாடல் இது. இதோட ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் உங்களுக்கு பேக்கில். ஆமாம், பேக்கில் இருக்க ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஓகே, இப்போ இது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரேம்ஸ்லாம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். ஸோ இது வந்து இதில் கோட்டிங் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், இது வந்து பவுடர் கோட்டிங்கு, இது வந்து எலக்ட்ரோ கோட்டிங்கு. ஓகே, இது பார்க்க நல்லா, இது வந்து பார்த்தீங்கன்னா இது பிளாக்கு, இது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா கலரும் கிடைக்கும். ஓகேங்களா, என்ன கலர் கேட்டாலும் அந்த கலர் வந்து பவுடர் கோட்டிங் எங்களால் கொடுக்க முடியும். ஓகே, இது வந்து எலக்ட்ரோ கோட்டிங். இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ கோட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ், எலக்ட்ரோ கோட்டிங்ன்றது பார்த்தீங்கன்னா இதோட இது ஸ்க்ராட்சே ஆகாது. ஓகே, இந்த கோட்டிங்கில் ஆமாம் லைஃப் லைஃப். ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் பண்ணாலும் இது வந்து ஸ்க்ராட்ச் ஆகவே ஆகாது, எப்பவுமே இது எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது வந்து பவுடர் கோட்டிங்ன்றதுனால நீங்கள் எதாவது கத்தி கித்தி எதாவது வச்சு சொரணும்னா ஏதாவது அந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் எதாவது இருந்ததுன்னா அது வந்து அந்த இடத்துல தெரிய வரும். அந்த இதுதான், இதில் அந்த மாதிரி பிரச்சனைகளும் இருக்க இருக்காது. இதில் வந்து குறைஞ்ச வந்து எங்ககிட்ட ஒரு சிக்ஸ் கலர்ஸ் கிட்ட இருக்கும், சிக்ஸ் கலர் கிடைக்கும் இதில், இதுலேயும் இருக்குது. இதில் வந்து என்ன கலர் கிட்டலாம் கிடைக்கும். ஓகே, எனக்கு ஒயிட் வேணும், பிளாக் வேணும், இல்லைனா எந்த கலர் மேட்ச் பண்ணும் அந்த கலருக்கு மேட்ச் பண்ணாக்களும் எங்களால் பண்ண முடியும். இந்த ஷீட் வந்து இந்த கலர் ஷீட் போடுறோம்னா அந்த கலருக்கு மேட்சாக கூட எங்களால் கொடுக்க முடியும். ஃபுல் இன்டீரியர் பண்ணிட்டாங்க, வந்து எவ்வளோ நாள் வாரண்டிலாம் உண்டாருக்கு? ஆமாம், இதுக்கு வந்து நாங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 15 வருஷம் கேரண்டி தரோம் இதுக்கு வந்து. 15 வருஷம்? ஆமாம், 15 வருஷம் கேரண்டின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நான் தைரியமாக ஒரு 20 இயர்ஸ் கூட கொடுப்பேன். ஓகே, தைரியமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 20 இயர்ஸ் கூட கொடுங்க அப்படின்ற மாதிரி நான் கொடுக்க முடியும். ஓகே, ஒரு பேருக்குன்ட்டு நம்ம கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் தான் கொடுப்போம் அப்படின்றது நம்ம கொடுத்துருவோம். ஏன்னா ஒன்ஸ் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இது. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், ஒன்ஸ் நீங்கள் போட்டுட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் வருது. சப்போஸ் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா இந்த இன்ஜெஸ் தான், ஏன்னா இன்ஜெஸ் வந்து எப்கோ பிராண்டு, அவங்க கொடுக்குற வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு வாரண்டி தான் அவங்க கொடுப்பாங்க. ஓகே, இப்போ சப்போஸ் இந்த எப்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்துருக்கு, நம்மளுக்கு வந்துட்டு சின்ன சின்ன ஏதாவது இஷ்யூ இருந்தால் கூட இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 250 ரூபா தான். 250 ரூபா தான், ஒன்றும் இல்லை. நீங்கள் கடையில் போயிட்டு கூட ஒரு பிளம்பரை யாரையும் வச்சு கூட நாங்கள் வரணும் கூட இல்லை, ஜஸ்ட் இதை அவுத்துட்டு கூட மாட்டலாம், இல்லை எங்களை ஃபோன் பண்ணால் கூட நாங்களே வந்து இந்த வந்து ரிமூவ் பண்ணி நாங்கள் வந்து அந்த இடத்துல வேற ஒன்று போட்டு கொடுத்துருவோம். ஓகே, இவ்வளோதான். இது வந்து மெயின்டெனன்ஸும் ரொம்ப ஈஸி. இதுக்காக வந்து ஒரு கார்பெண்டர் வந்து ஃபுல்லாக அவுத்து பண்ணணும், ஃபுல் டோர் கழட்டணும் அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பட்ஜெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் யூஸ் அண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஃபுல்லாகவே. இதில் வந்து ஸ்லாப்ஸ் எல்லாமே கூட இது இதெல்லாம். ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்க ஸ்லாப்ஸும் உள்ளே வைக்க வெயிட் வைக்கிற இந்த இடத்துல என்னென்ன வெயிட் வைக்க முடியுமோ ஓகே எல்லாமே வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வச்சுருக்கோம் ஃபுல்லாகவே. இது எந்த அளவுக்கு வெயிட் தாங்க முடியாது? இது குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 kg வரை இதுக்குள்ளே வைக்கலாம். 20 kg வரை? ஆமாம், 20 kg வரை நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டு லோட் பண்ணிக்கலாம், ஒன்றுமே ப்ராப்ளம். மோஸ்ட்லி உங்களோட பிளேட் ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குக்கரோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 kg அந்த மாதிரி தான் வரும். ஓகே, அதே மாதிரி உங்களோட ஒரு ஒரு பிளேட்டோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 1 kg கூட வராது, ஒரு ஒரு தட்டெலாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 kg அந்த மாதிரி தான். தாராளமாக அதுக்குள்ளே தம் பண்ணுற அளவுக்கு உங்களால் எல்லாமே வெயிட் வைக்க முடியும். ஸோ இப்போ இது வந்து கிச்சனில் வைக்கிறோம். ஆமாம், கிச்சனில் வந்து நிறைய ஹீட்டான விஷயங்கள் இருக்கும். ஆமாம், ஸோ ஹீட்டாக வந்து அது மேலே வைக்கும்போது அது அஃபெக்ட் ஆகுமா? ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹீட் இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொதிக்க கொதிக்க தண்ணி எத்தினு வந்து மோஸ்ட்லி உள்ளே வைக்க போது கிடையாது யாரும். ஆனால் ஹீட் வைக்கலாம், நார்மல் ஹீட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சா ஒன்றும் ஆகாது. அந்த இதில் நம்ம ஃபயர் பண்ணுற மாதிரி எதுவுமே வந்து பண்ணாமல் பார்த்துக்கணும். ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷீட் தான், ஹைலம் ஷீட் தான் உள்ளே வந்து கவர் பண்ணுவோம். இந்த மாதிரி ஷீட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணால் கூட உங்களுக்கு எதுவுமே ஜஸ்ட் கலர் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல பிளாக் ஆகும். ஓகே, ஃபயர் பண்ணாமல் அந்த மாதிரி பார்த்துக்கலாம். எந்த ஷீட்டுமே நீங்கள் வந்து ஃபயர் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் உட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கிச்சனு தான் யூஸ் பண்ணுற, கிச்சன் அடுப்பு இருக்குது, அதனால் மற்ற இதில் வந்து இதுக்காக ஃபயர் பண்ணி பார்க்க போகுது. கிச்சனை கிச்சனாக யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இது வந்து இதுவும் அலுமினியம் தான், ஆனால் பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உட்டு மாதிரி இருக்கும். இது அலுமினியம், இது எல்லாமே அலுமினியம் தான் ஃபுல்லாகவே. இது பார்க்கறது உட்டு நினைப்பாங்க நிறைய பேர், ஆனால் உட்டு கிடையாது. இது தட்டி பார்த்தா தான் தெரியும் இது அலுமினியம்ன்றது. ஓகே, இதுலேயும் நாங்கள் வந்து டோர்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஃபுல்லாக டோர்ஸ். இப்போ வந்து கிளாஸ் இந்த மாதிரி யூரோப்பியன் ஸ்டைல் இல்லாமல் எங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக இருக்குது வீடு. ஓகே, ட்ரெடிஷ்னல் வீடு எங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக வேணும். கபோர்டு அடிக்கணும். ஆமாம், ட்ரெடிஷ்னலாக வேணும் அப்படின்னா உட்டு மாடல் உங்களுக்கு. இந்த உட்டு வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட எல்லா டைப் உட்டு கலர் இருக்கும். ஓகே, இப்போ மகாகனி உட் இருக்குது, அதே டீக் உட் இருக்குது, என்ன கலரில் வேணாலும் எங்களுக்கு எல்லா கலரில் எங்களால் இந்த ஃப்ரேம்ஸ் வந்து கொடுக்க முடியும். ஓகே, இந்த ஃப்ரேம் அவுட்டரில் பார்டரில். அதே மாதிரி இந்த ஃப்ரேமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ரேம்ஸ் இருக்குது எங்ககிட்ட. இப்போ இது ஒரு மாடல். ஆமாம், ஃப்ரேமோட சைஸும் மாற்றிக்கலாம், வேறு மாதிரி டிசைன்ஸ் இருக்குது, எல்லா டிசைன்ஸும் எங்களுக்கு கூட மோஸ்ட்லி இருக்குது. இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லாமே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐலம் ஷீட்டுன்னுவாங்க. ஓகே, நிறைய பேர் வந்து எனக்கு பட்ஜெட்டில் பண்ணணும், எங்ககிட்ட வந்து ஒரு 50,000-40,000 தான் இருக்குது, எங்களுக்கு வந்து பட்ஜெட்டில் போதும்
போதும், எங்கள் ஜஸ்ட் மூடி மட்டும் கொடுங்க, ரொம்பலாம் லக்ஸரியே வேண்டாம், எனக்கு நார்மலாக வேணும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த மாதிரி பட்ஜெட்லேயும் எங்களால் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து நீங்கள் ஃபுல் இன்டீரியருமே பண்ணி கொடுப்பீங்க? ஆமாம், ஃபுல் இன்டீரியரும் பண்ணி கொடுத்துருவோம். இப்போ நாங்கள் வந்து வார்ட்ரோப்பு கபோர்டு வார்ட்ரோப்பு பண்ணுறோம், கிச்சன் பண்ணிகிட்ருக்கோம், அதுக்கப்புறம் டிவி யூனிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டடி டேபிள் வேணும் அப்படின்றது. வார்ட்ரோப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங் கபோர்டு பண்ணிகிட்ருக்கோம், ஸ்லைடிங் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் கிளாஸில் பண்ணி கொடுப்போம். இப்போ ஜஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக ஸ்லோவாக போய் அடையிற மாதிரி டைப்லேயும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் ஃபுல்லாகவே. ஆமாம், இது வந்து அவங்களுக்கு வந்து வாட்ரோப் கொடுத்துருக்கோம். இதிலும் வந்து பார்த்தீங்கன்னா அக்கலிக் வித்து ஏசிப்பில் தான் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே வாட்ரோப்பு. ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து அந்த வாட்ரோப்பில் வந்து ஸ்லாபே கிடையாது. ஆமாம், ஃபுல்லாக எங்களோட மெட்டீரியல் வச்சு அவங்களுக்கு ஸ்லாப் வித்து வாட்ரோப்பு நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே. இது தாங்கும் கேட்டிங்கன்னா எங்களோட ஒரு ஆள் வந்து ஏறி நடந்தே காட்டியிருந்தது. ஓகே, மேலே வந்து நடந்து காட்டுற அளவு ஸ்ட்ராங்காக தான் இருக்கும் ஃபுல்லாகவே, ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதே மாதிரி டோர்ஸ், இது இப்போ வந்து கபோர்ட்ஸ் இது மாதிரி கொடுக்குறோம். ஸோ கபோர்டுலையும் இதே மாதிரி? ஆமாம், தாங்குற அளவுக்கு இருக்கும் ஃபுல்லாகவே. துணி தான் வைக்க போறீங்கன்னா துணி தாங்குற அளவுக்கு எல்லாமே இதில் இருக்கும். நார்மல் ஃபுல்லாக தம் பண்ணி நீங்கள் துணி வச்சா கூட இது ஒன்றுமே ஆகாது. ஓகே, இது நம்ம உள்ள இருக்க செட்டிங்ஸும் மாற்றிக்கலாம். மாற்றிக்கலாம், எதாக இருந்தாலும் என்ன டேமேஜ் என்ன பொருளாக இருந்தால் கூட மாற்ற முடியும், டேமேஜ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வராது. ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வுட்டில் பண்ணுறீங்க, இப்போ சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் கிளாஸ் தான், சாஃப்ட் கிளாஸ் தான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக வந்து ஜஸ்ட் மூடுற மாதிரி தான் வந்து வச்சுருப்போம். இப்போ இந்த இடத்துல இது பண்ணீங்கன்னா ஜஸ்ட் பொறுமையாக தான் போயிட்டு க்ளோஸ் ஆகும், எதுவுமே வந்து ஸ்பீடாக வந்து அடையிற மாதிரி அந்த மாதிரி எதுவுமே வச்சுக்க மாட்டோம். இதில் வந்து ஷீட்டு தானேங்களா? ஆமாம், இது வந்து ஏசிபி, இது வந்து ஸ்ட்ராங், இது வந்து ஏசிபி ஷீட், இது அலுமினியம் ஷீட் ஃபுல்லாகவே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏசிபின்னு இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம், அதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இப்போ நார்மலாக வந்து இப்போ நிறைய வீட்டில் வந்து நீங்கள் மோஸ்ட்லி பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய கபோர்ட் வந்து பார்த்து இதை வுட்டில் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அது என்னென்னா நம்மளோட ரூம் டெம்பரேச்சரில் வந்து சில வுட்டு வந்து ரியாக்ட் பண்ண தொடங்கும். ஓகே, ரியாக்ட் பண்ணுறது எப்படின்னா இப்போ இவ்வளோ பெரிய வுட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சைஸில் நம்ம போட்டிருக்கோம்னா அடைய போது உங்களுக்கு சிலது உள்ள அடையாது, சிலது அடையும் சிலது அடையாமல் இருக்கும், பெட்டாக இருக்கும். போடும்போது சைஸ் மாறிடும். ஆமாம், போடும்போதுன்றத விட நம்மளுக்கு போட்டு முடிச்சது ஒரு 1 இயர் கழிச்சு தான் மாறும் சிலதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மாறுறது. நான் அந்த வுட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து கமர்ஷியல் வுட்டு அந்த ஆளுங்க தான் சொல்கிறேன், அந்த அளவுக்கு போடுறவங்களுக்கு தான் நான் சொல்கிறது. சில பேருக்கு இருக்கும் அந்த மாதிரி ஒரு பார்த்துருப்பாங்க, சில பேர் அந்த ஒரு இதை பார்த்துருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த இதில் வரவே வராது. நீங்கள் என்ன தான் ஏசி போட்டிருந்தாலும் என்ன இது ப்ராப்ளம், இது ஹீட்டாக இருந்தாலும் ஏசியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து எல்லா டெம்பரேச்சர் ஒன்ஸ் நாங்கள் எப்படி போட்டு கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு ஃபுல்லாகவே இருக்கும், அதில் வந்து சேஞ்சஸ் வரவே வராது. ஸ்க்ரூஸ் தான் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்க்ரூஸ் வந்து எதுவுமே வந்துட்டு லூஸ் ஆகாது, டைட்டாக தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல். இது ஷீட்டு தானே, இது ஸ்ட்ராங்காக இருக்குமா? இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், இது வந்து அலுமினியம் ஷீட் தான், ஷீட் தான், ஷீட் தான். ஆனால் நீங்கள் செக்யூரிட்டி பர்பஸ் அப்படின்னு பார்க்க போது எதாக இருந்தாலுமே வந்துட்டு உடைக்கணும் நினச்சா உடச்சிடலாம். ஓகே, எந்த பொருளாக இருந்தாலும் செக்யூரிட்டி பர்பஸ்னா இதுக்குள்ளே பீரோக்குள்ள வச்சிருக்காங்க. ஆமாம், நார்மல், ஆமாம், அந்த மாதிரிலாம் வந்து குழந்தைங்க வந்து தட்டுறது அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஆகுது. ஓகே, எதாவது நடக்குது இந்த மாதிரி செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்துட்டு இந்த இடத்த டேமேஜ் பண்ணி கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் டேமேஜ் பண்ண முடியும். உடைக்கணும் நினச்சா உடைக்கலாம், அது எந்த வுட்டாக இருந்தாலும் சரி அலுமினியமாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் டேமேஜ் பண்ண வேண்டிய இடத்துல டேமேஜ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இன்னொரு கேள்வி, இந்த வாட்ரோப் மட்டும் எவ்வளோ பட்ஜெட் ஆச்சு? இப்போ இவங்களுக்கு வந்து வாட்ரோப் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அக்கலிக் வித் ஏசிபியில் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதோட காஸ்ட் வந்து ஆல்மோஸ்ட் 20,000 கிட்ட வந்துடும். 20,000 தான், 20,000 வந்துடும் மேலே. ஆமாம், மேலே இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா 20-22 அந்த ரேஞ்ச், நம்ம ஏரியா பொறுத்து ஓரளவுக்கு ஏரியா 10 ஃபீட் அந்த மாதிரி வந்துனா 24 கிட்ட வந்துடும் எப்படி இருந்தாலும் வாட்ரோப் பண்ணுறது. அதோட பட்ஜெட் நம்மளால் கம்மி பண்ணால் பண்ண முடியும்னா ஒரு 18,000 இல்லைனா ஒரு 19,000 பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மெட்டீரியல் வந்து நம்ம என்ன போட்டுக்கலாம்? மெட்டீரியல் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறது போது என்ன மெட்டீரியல் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் இருக்கும். ஓகே, இப்போ அதை நான் காட்டின மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்து நான் காட்டியிருப்பேன். என்ன மெட்டீரியல் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பட்ஜெட் தான் போவோம். இப்போ எனக்கு வந்து லக்ஸரியாக வேணும், பயங்கரமாக வந்து பார்க்கறது வந்துட்டு வேறு லெவலில் இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி எங்களால் பண்ண முடியும். இப்போ டச் பண்ணாலே எனக்கு வந்து ஓப்பன் ஆகணும். இப்போ நிறைய கிச்சன் பார்த்துருக்கேன், 5 லேக்ஸ் 6 லேக்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கிச்சன்லாம் நீங்கள் போய் ஷோரூமில் பார்த்துருக்கேன், 6 லேக்ஸ் கிட்டலாம் வந்துருக்கும். அந்த கிச்சனை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணாலே வந்துட்டு ஜெர்மன் மேக்லாம் இருக்கும், டச் பண்ணாலே வந்துட்டு எனக்கு ஓப்பன் ஆகணும் அப்படின்னா அதுவும் நாங்கள் பண்ணி கொடுப்போம், அதுவும் பண்ண முடியும், பண்ணி கொடுப்போம். ஆனால் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அது 6 லேக்ஸ்னா எங்களுக்கு வந்து 2.5 முடிச்சிடும், 2 லேக்ஸ். ஆமாம், 2.5 இல்லைனா 2 லேக்ஸ்ல எங்களால் வந்து லேக்கர் கிளாஸ் வச்சு எங்களால் பண்ண முடியும். ஒரு ஃபேக்டரியாக வந்துட்டு இந்த ஒரு யூனிட்டாக வச்சு நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்த கிச்சன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செஞ்சது தான். ஓகே, ஸோ பின்னாடி ஒரு விண்டோ இருக்குங்கன்னா அதுவும் அலுமினியம் தான். ஆமாம், இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலுமினியம் விண்டோஸ், இது ஃபுல்லாகவே உங்களுக்கு அலுமினியம் விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தா அப்படியே, ஆமாம், பார்க்க உட்டு மாதிரியே தெரியும். ஓகே, ஆனால் இது வந்து ப்ரொஃபைல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியம் தான் உங்களுக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் தான் உங்களுக்கு. ஜஸ்ட் பேஸ் வந்து தட்டி பார்த்தா தெரியும். ஆனால் உட்டு
ஆனால் வுட்டு ஆமாம் வுட்டு ஃபினிஷிங்கில் இருக்கும் உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு ஃபினிஷிங்லேயே வந்துட்டு இந்த மாதிரி டோர்ஸ் இன்னைக்கு வந்து யூபிவிசி விண்டோஸ் நான் இந்த யூபிவிசி விண்டோஸ் என்ன ப்ரொஃபைலில் வருதோ சேம் ப்ரொஃபைல்லே வந்து எங்ககிட்ட வந்து அலுமினியத்தில் இருக்கு. ஓகே அதை விட என்ன ப்ரைஸில் நான் வரும் இது வந்து ஸ்டார்டிங் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லைடிங் வந்து பார்த்தீங்கன்னா 650 அந்த ரேஞ்சில் இருக்குது நம்மகிட்ட. ஆமாம் எல்லா ஃப்ளாட்ஸ் இப்போ வந்து ஃப்ளாட்ஸ்லாம் நிறைய வீடுங்களுக்கு. ஓகே இது வந்து எங்ககிட்ட பல எல்லா கலர்ஸும் இருக்குது. இப்போ இந்த இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கலர்ஸ் இல்லாமல் இப்போ டீக் வுட்டில் வேணும் இந்த வுட்டு வந்து டீக் வுட்டில் இருக்கணும் அப்படின்றது எங்களுக்கு அந்த மோஸ்ட்லி வுட்டில் பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அலுமினியத்தில் நாங்கள் வந்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். ஸோ இது ஓப்பன் டைப் விண்டோங்க? ஆமாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் ஓப்பன் டைப் விண்டோஸ். இந்த விண்டோ ஓப்பன் டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு ஓப்பன் பண்ணி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் எப்படி ஆமாம் விண்டோஸ் எப்படி இருக்கும். இந்த ஹேண்டில் வந்து இந்த இந்த ஹேண்டில் வராது, இதுக்கு வந்து ப்ரௌன் கலர் ஹேண்டிலே வந்துடும். இந்த வுட்டு கலர் இருக்க ஹேண்டில்ஸ் இருக்கு. இது சும்மா போட்டிருக்கறனால சாம்பிள் போட்டிருக்கறனால அந்த டைப் கலர்ஸ் எல்லாம் கிடைக்கும்ன்றதுனால இந்த ஹேண்டில் நாங்கள் வந்து போட்டோம். இந்த அளவுக்கு ஃபினிஷிங் இருக்கும். ஆமாம் இந்த அளவுக்கு ஃபினிஷிங்கோட இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு ஃபினிஷிங் இருக்கும் ஃபுல்லாகவே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் தான், உங்களுக்கு வுட்டு கிடையாது, எல்லாமே அலுமினியம் தான். இது வந்து இந்த ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வுட்டு ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கலரோட ஒரு 50 ரூபா 100 ரூபா அதிகமாக இருக்கும். 50 ரூபா அதிகமாக இருக்கும் மோஸ்ட்லி வந்துட்டு. பவுடர் கோட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 650 ஸ்டார்ட் ஆயிரும். 650 ஆமாம் 650 இருக்குது நம்மளுக்கு. 650 வந்து ஸ்லைடிங் பண்ணலாம். 700 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணலாம். நிறைய வீட்டில் வந்து ஆல்ரெடி வந்து கிச்சன்ஸ் இருக்குங்கண்ணா. ஆமாம் அந்த மாதிரி கிச்சன்ஸ் வந்து ரெனோவேட் பண்ணி புதுசாக நம்மளால் போட முடியும். பண்ண முடியும். நீங்கள் வந்து ஓல்டு கிச்சனாக கொடுத்தாலும் சரி, நியூ கிச்சனாக கொடுத்தாலும் சரி, எந்த கிச்சனாக இருந்தாலும் எங்களால் பண்ண முடியும். இப்போ ஏற்கனவே அந்த கிச்சனில் நீங்கள் நார்மல் கிச்சன் வந்து வுட்டு போட்டிருப்பீங்க, வுட்டு இல்லைன்னா பிவிசி பண்ணியிருப்பீங்க, ஏதாவது கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இதில் பண்ணி என்ன மாதிரி இருந்தாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம் ஃபுல்லாகவே. அதே மாதிரி இப்போ இந்த ஸ்லாப் நீங்கள் போடாமல் வச்சிருந்தாலும், இப்போ இந்த ஸ்லாப் நீங்கள் போட்டிருக்கீங்க, காங்கிரீட் போட்டு நீங்கள் போட்டு கொடுத்துருக்கீங்க, போடாமல் கொடுத்தாலும் எங்களோட ஃப்ரேம்லே வந்து இந்த ஸ்லாப் உட்கார வைப்போம் நாங்கள். ஆமாம் கிரானைட் அவங்களுக்கு தேவையான கிரானைட். எங்களுக்கு வந்து கிச்சன் வந்து ஜஸ்ட் ஒரு ரூமாக கொடுத்தா கூட போதும். நினைக்கிறேன் மறக்காம தமிழ் மாதிரி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் நல்ல வீடியோ பார்க்கலாம்.